அந்த குருவுக்கு மிகவும் வயதாகிவிட்டது. ஒருநாள் அவர் தனது சிறந்த சீடர்கள் மூன்று பேரை அழைத்தார். மூவரும் பணிவுடன் அவர் அருகில் வந்தனர். அவர் சொல்லப்போவதை கேட்க தயாராக நின்றனர். குரு அந்த மூன்று பேரையும் உற்று நோக்கினார். பின்னர் சற்று நேரம் ஏதும் பேசாமல் மௌனமாக இருந்தார். பிறகு மெல்ல கூறினார், எனக்கு வயதாகிவிட்டது, நான் ஓய்வு பெற விரும்புகிறேன். மூவரும் அதற்கு எதுவுமே பதில் பேசவில்லை. மிகவும் மௌனமாக இருந்தனர். நீங்கள் ஏறக்குறைய எல்லாவற்றையும் கற்றுவிட்டீர்கள் என்று கருதுகிறேன். எனினும் வெறும் தர்க்க அறிவு என்பது வேறு, அனுபவ அறிவு என்பது வேறு. அதுபோலவே தத்துவம் என்பதும் யதார்த்தம் என்பதும் வேறு வேறு. தான் சொன்னது அவர்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக சற்று நேரம் அமைதியாயிருந்த குரு பிறகு தொடர்ந்தார், மனிதன் இறையுணர்வு பெற வேண்டும், அதுதான் முக்கியமானது. அதனால் நீங்கள் மூவரும் தனித்தனியாகச் செல்லுங்கள். பல திசைகளிலும் ஓராண்டு பிரயாணம் செய்யுங்கள். திரும்பி வந்து உங்களுக்கு ஏற்பட்ட மெய்ஞான அனுபவத்தை பற்றி என்னிடம் சொல்லுங்கள். உடனே மூவரும் புறப்பட்டனர். ஓரிடத்தில் அவர்கள் வெவ்வேறு திசைகளில் பிரிந்தனர். நாடெங்கும் பயணம் செய்தனர். பயணத்தில் அவர்களுக்கு கிடைத்ததோ பலதரப்பட்ட அனுபவங்கள். அவர்கள் பல வகையான மக்களை சந்திக்க நேர்ந்தது. அவர்கள் பல்வேறு விதமான சம்பவங்களை எதிர்கொள்ள நேர்ந்தது. மூவரும் திரும்பி வர ஒரு வருடத்திற்கு மேலாயிற்று. அப்படி திரும்பி வந்த மூவரும் சேர்ந்தே குருவிடம் சென்றனர். குருவே, நான் இறைவனை கண்டேன். அவர் எங்கும் இருக்கிறார். அவருக்கு உருவம் கிடையாது. எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் இறை வியாபித்துள்ளது என்றான் முதலாமவன். குருவே, இறைவனுக்கு உருவம் உண்டு. அவர் ஒளி வடிவமாக காணப்படுகிறார். மனக்கண்ணால் மட்டும்தான் அவரை காண முடிகிறது. மனமுருகி பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் அவர் பல விதங்களில் உதவ ஓடி வருகிறார் என்றான் இரண்டாம் அவன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மூன்றாம் அவன் சங்கடத்துடன் தலையை குனிந்து கொண்டான். பின்னர் மெல்லச் சொன்னான், எனக்கு ஒரே குழப்பமாயிருக்கிறது, எதுவும் புரியவில்லை. திட்டவட்டமாக இதுதான் இறைவன் என்று ஊகிக்கவோ முடிவு கட்டவோ என் அறிவு எனக்கு இடம் தரவில்லை என்று கூறினான். இதை கேட்ட மற்ற இருவரும் அவனை கேலியாக பார்த்தனர். ஆனால் குருவின் முகத்தில் புன்னகை பளிச்சிட்டது. நீ சொன்னதுதான் உண்மை என்றார் அமைதியுடன். எனக்கு பின் இம்மடாலயத்தை நீயே நிர்வகித்து வா என்றார். அறிவுக்கோ விவாதங்களுக்கோ எட்டாதது ஞானம். அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இதுதான் ஞானம், இதுதான் இறையுணர்வு என்று பேசும்போது நீ அதை விட்டு விலகிச் செல்கிறாய். கதை நிறைவடைகிறது. இதுபோல் மேலும் பல கதைகளை கேட்க அணுத்துகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.